மாமா காலையில இருந்து அவ ஏதோ சாப்பிடல இந்த ஜூஸ் குடிக்கவேங்க மாமா வெளியிலா இந்திரி 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 மெதுவா கதி தலைவணி போடு பார்த்து பின்னாடி வா இன்னும் கொஞ்சம் இந்த ஜூஸ் குடி இல்ல வேணாம் முத்து மாமா குடி என்னாச்சு மாமா திடீர்னு பயம் ஆயிடுச்சா அதான் மயக்கம் வந்துருச்சு சரி குடி குடி எதுவும் சாப்பிடாம வெறும் வயிற்றுல இருக்குல்ல அதனாலதான் பயப்படாத நம்ம ஒரு தப்பு பண்ணல அப்புறம் எதுக்கு பயப்படணும் போலீஸ் வரட்டும் விசாரணை பண்ணட்டும் குடி ஹலோ என்ன போலீஸ் ஃபோன் பண்ணிட்டீங்களா கிளம்பிட்டாங்களா என்னடா என்ன ஏவுதலமா பேசுற வேற எப்படி பேச சொல்ற போலீஸ் இங்க வந்தா நீங்க தான் மாட்டுவீங்க போன வாட்டி ஸ்வேதா தற்கொலை பண்ணிக்க போற லெட்டர் எழுதி வச்சிருப்பானல்ல கடைசில தாலிய வாங்கிட்டு தான் திரும்பி வந்தா இப்போ என்னடானா யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க இது மட்டும் நடிப்புன்னு தெரியட்டும் அதுக்கு அப்புறம் இந்த வீட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் போலீஸ் கிட்ட வசமா இருக்கு ஏய் பேசாத பேசி பேசி ஆத்திரத்தை கிளறாத புள்ளன் கூட பார்க்க மாட்டா மரியாதை கெட்டு பாத்துக்க அட போமா எனக்கெல்லாம் உங்க எல்லார் மேல இருந்த நம்பிக்கையும் போயிருச்சு காசு காசுன்னு எப்ப பார்த்தாலும் காசு மேலே குடியா இருக்கீங்க உறவுங்கிறதே இந்த வீட்டுல எல்லாரும் மறந்துட்டீங்க ஏமா எல்லாரும் இப்படி இருக்கீங்க ஏய் இன்னும் ஒரு வார்த்தை பேசினே அவ்வளவுதான் போலீஸ் வரட்டும் நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன் மேடம் வாங்க இன்ஸ்பெக்டர் பிளட் எங்க இருக்கு மேடம் அங்கதான் வாங்க காட்டுறேன் எவ்வளவு ரத்தம் பாருங்க பாருங்க சார் இங்க இருந்து வாசம் வரைக்கும் கொட்டி இருக்கு சார் எவ்வளவு ரத்தம் போச்சோன்னு தெரியலையே என்ன நடந்துச்சு தெரியல சார் இது ஸ்வேதாவ காணோம் சொன்னாங்க ஏதோ ரத்தம் வரைக்கும் ஏதோ இவனா சொன்னா பார்த்தா ரத்தமா தான் இருக்கு அது என்ன ஏதுன்னு எனக்கும் தெரியல சித்திக்கிட்டே கேட்டுக்கோங்க என்ன நடந்தன்னு சொல்லுங்க மேடம் பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர் ஏதோ யாருக்கோ என்னமோ நடந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் ஏன் கிட்ட கேளுங்க ஏன் கிட்ட கேளுங்கன்னு சொல்றான் அவ யாரு இவ ரெண்டாவது பொண்டாட்டி தானே அவர் அதெல்லாம் கேட்கவே இல்லையே எது முக்கியமா அதை கேளு ஸ்வேதாவ யாரோ கொன்னுட்டாங்க இன்ஸ்பெக்டர் யாரோ கொன்னுட்டாங்க ரத்த சொட்ட சொட்ட வெளியில தூக்கிட்டு போயிருக்காங்க பாருங்க ஐயோ இவ்வளவு ரத்தம் சரிங்கம்மா பதட்டப்படாதீங்க உங்க எல்லாரோட ஒத்துழைப்பு இந்த விஷயத்துல இருந்தா மட்டும்தான் ஸ்வேதாக்கு என்னாச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும் அதனால எல்லாரும் கொஞ்சம் அமைதியா தள்ளி நில்லுங்க காலிங்க வாயா சார் நீங்க பக்கத்து வீடுகளை போய் பாருங்க அங்க சிசிடிவி கேமரா இருந்தா ஃபுட்டேஜ கலெக்ட் பண்ணுங்க ஓகே சார் ரமேஷ் சார் ஸ்வேதா ரூம் எங்க இருக்குன்னு பார்த்து அங்க ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா கலெக்ட் பண்ணிட்டு வாங்க சரி குமார் சார் சொல்லுங்க சார் குமார் சார் ஒரு அட்டெம்ப்ட் டு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் ஃபாரன்சிக் டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணனும் கொஞ்சம் வர முடியுமா சார் ஆ உடனே வரேன் சார் ஓகே சார் ஓகே थैंक यू சார் ஆ வாங்க சார் இது மர்டர் அட்டெம்ப்ட் போல இருக்கு ब्लड சாம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுங்க வேற டீடைல்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க ஓகே சார் காயத்ரி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சேஃப்டியா எடுத்துக்கோ அது வந்து ஓகே சார் நான் கூப்பிடுறேன் சார்
மேடம் இது யாரோடது ஐயோ ஐயோ இது ஸ்வேதாவோட வளையல் அவ கையில இத போட்டுக்கிட்டு இருந்தா போங்கோத சொல்லடி ஆமா சார் இது ஸ்வேதா போட்டிருந்த வளையல் தான் கண்டிப்பா ஸ்வேதாவோட உயிருக்கு ஆபத்து வந்திருக்கு சார் சொல்லிக்கிற மாதிரி அவங்களுக்கு யாருங்க எதிரிங்க இருக்காங்க குடும்பத்துல யாராவது எதிரிங்க இருக்காங்களா இல்ல அவங்க உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா கோயில யார் கொடி ஏத்துறதுன்னு பிரச்சனை வந்துச்சுல சார் அதுல வெண்ணிலவும் முத்திரை சந்தனம் கொடி ஏத்துறாங்க அந்த வேதனையில ஸ்வேதா ஏதோ பேசிருக்கா அதுக்கு தோ நிக்கிறாரு இவர் என்ன பேசினார் தெரியுமா உன்னை காணா பணமாக்கிடுவேன் சொல்லியிருக்காரு அது மிரட்டல் தானே சார் எங்களுக்கு என்னவோ இவர் மேலதான் சந்தேகமா இருக்கு என்ன மருதண்ண என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா கோவத்துல பேசினதெல்லாம் இங்க வந்து சொல்லிட்டு இருக்க டேய் என்னடா கோவத்துல பேசினா குணத்தால பேசினா பேசுறது உண்மை தானே பேசுறதெல்லாம் நாங்க சொல்றோம் அண்ணா மிஸ்டர் கார்த்திக் கொஞ்சம் அமைதியா இருங்க சரி நைட் ஸ்வேதாவ கடைசி எப்ப பாத்தீங்க சார் நேத்து நைட் ஸ்வேதாக்கு கொஞ்சம் ஜுரம் வர மாதிரி இருக்குன்னு சொன்னா சார் அதனால நான்தா காச்சலுக்கு மருந்து கொடுத்து அவளை தூங்க வச்சிட்டு வந்தேன் எத்தனை மணிக்கு நைட் ஒரு 10 மணி இருக்கும் சார் சார் சொல்லுங்க நீங்க சொன்ன மாதிரி ஊருக்குள்ள போய் விசாரிச்சேன் சார் இவங்க ரெண்டு பேரும் முத்தரச நைட் 2 மணிக்கு ஜீப்ல போனத பாத்துட்டாங்க சார் சான்ஸே இல்ல இவங்களா போய் சொல்றாங்க சார் இந்த பாருங்க கார்த்தி சும்மா சும்மா கத்தி வேலைய கெடுக்காதீங்க அப்புறம் உங்க மேல கேஸ் போட வேண்டிய வரும் கார்த்தி பேசாம கொஞ்சம் அமைதியா இரு ஏம்பா நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊர் தானா ஆமா சார் ஆமா சார் ஆமா நைட் 2 மணிக்கு ரோட்ல உங்களுக்கு என்ன வேலை இல்ல சார் நேத்து ராத்திரி படத்துக்கு போயிட்டு வரும்போது முத்தரசையா 2 மணிக்கு ஜீப்ல போயிட்டு வரத நாங்க பார்த்தோம் சார் ஐயா வணக்கங்கய்யா வணக்கங்கய்யா என்னங்கய்யா இந்த நேரத்தில் அது செங்கல் சூழலில் ஒரு முக்கியமான வேலை இருந்தது அதான் பார்த்துட்டு வரேன் சரிங்கய்யா வரங்கய்யா அப்போ 2 மணிக்கு ஊருக்குள்ள முத்தரசன் சார் போனதை நீங்க பார்த்துருக்கீங்க இப்போ என்ன சார் சொல்றீங்க சார் இது பச்சை போய் சார் கண்டிப்பா ஏதோ செட் பண்ணி தான் இவங்களை இப்படி பேச வைக்கிறாங்க என்ன அடுத்த டிராமா ஆரம்பிச்சிங்களா என்னடா சும்மா டிராமா டிராமாங்கிற யாரா டிராமா பண்றது ஊர்காரங்க பாத்துருக்காங்க பார்த்து தானே சொல்றாங்க டிராமா பண்றாங்களா அண்ணா வேணா இதெல்லாம் சரி கிடையாது நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது நீ என்ன பண்றன்னு யோசிச்சு பண்ணு இதெல்லாம் உனக்கு எதிராகவே மாறிடும் பாத்துக்க முத்தரசன் நம்ம எல்லாருக்காகவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு உனக்கு என்ன சொத்துல குறை வச்சாரா இல்ல வளர்த்ததுல குறை வச்சாரா எதுக்குன்னு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க டேய் இல்ல எனக்கு புரியல இப்ப எதுக்கு நாங்க சென்டிமெண்ட் பேசலாம் ஏன்னா நாங்களா தப்பு பண்ணோம் என்னமா நாங்க தப்பு பண்ண மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க ஊர்காரங்க தான் சொல்றாங்க அவங்க சொல்றது கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா சும்மா எதுக்கு எடுத்தாலும் எங்களே சொல்லிக்கிட்டு கார்த்தி கொஞ்சம் அமைதியா இருந்தா திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க இதுக்கு மேல கத்தி கலாட்டா பண்ணனா உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் கார்த்தி விடுறா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காதுல சும்மா அது முத்தரசன் சார் வெளியில் போனதை பார்த்ததா ஊர்க்காரங்க சொல்றாங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராவது பார்த்தீங்களா எல்லாரும் இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் பதில் சொன்னதான தெரியும் இல்ல சார் நாங்க எதுவும் பார்க்கல அவர் வெளியே போனதா நாங்க யாரும் எதுவும் பார்க்கல ஆமா இன்ஸ்பெக்டர் நாங்க யாரும் பார்க்கல கண்டிப்பா முத்து மாமா ராத்திரி நேரத்துல ஊருக்குள்ள போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா அவர் என் பக்கத்துல தான் படுத்து தூங்கிட்டு இருந்தாரு நான் எந்திரிச்சு பாத்ரூம் போனப்போ அவர் படுத்திருந்ததை நான் பார்த்தேன் சார்
அதுக்கு முன்னாடி நான் அண்ணனை வீட்ல பார்த்தேன் சார். நைட் ஒரு 12 மணி இருக்கும். திருவிழா முடிஞ்சு வந்த அண்ணன் டயர்டா சோஃபால உட்கார்ந்து கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாரு. கணக்கு வழக்கு பாத்துக்கிட்டு இருந்தவரு அப்படியே டயர்ல தூங்கிட்டாரு. அப்புறம் நான் தான் எழுப்பி ரூமுக்கு போனேன்னு சொல்லி அனுப்பிச்சேன். அண்ணா அண்ணா என்னண்ணா இங்கே தூங்கிட்டீங்க? கணக்கு பார்த்துட்டு இருந்தேன், அப்படி தூங்கிட்டேன். சரிண்ணா உள்ள போய் படுத்துக்குங்க. இல்லைங்களா, நாளைக்கு ஆடிட்டருக்கு சப்மிட் பண்ணோம். அண்ணா இங்க கொடுங்க, இதெல்லாம் காலையில பாத்துக்கலாம், நீங்க போய் தூங்குங்க போங்க. சரி நீ போய் படு. ஆ சரிண்ணா. கொஞ்சம் முன்ன வாமா. இப்படி வா பாப்பா, பயப்படாத. குழந்தைங்க பொய் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க ரெண்டு பேரும் உங்க அப்பா ராத்திரியில வெளியில போனதை பாத்தீங்களா? சொல்லுங்கம்மா, தைரியமா சொல்லுங்க. நான் பார்த்தேன் சார். அப்பா வராரு. இங்க பாரு, தூக்க கலகத்துல எதையோ பாத்துட்டு வந்து இங்க உளறாத. பிசாம இருக்க மாட்டியா? உன்ன என்ன பண்றன்னு பாரு. நீ இப்ப சொன்னது பொய் தானே? அப்பா வெளிய போனத பாக்கலன்னு சொல்லு சொல்லு. சார், ஸ்வேதாவோட டைரி ஒண்ணு கிடைச்சிருக்கு. இது எங்க கிடைச்சது? முத்தரசன் சார் ரூம்ல கிடைச்சது. முத்தரசன் சார் இங்க பாருங்க, இது ஸ்வேதாவோட டைரி தான். ஆமா, இது உங்க ரூமுக்கு எப்படி வந்துச்சு? தெரியல சார், இந்த டைரி நான் இதுக்கு முன்னாடி ரூம்ல பார்த்ததே கிடையாது. முத்தரசன் மாமா, என்ன பொண்டாட்டிய மதிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா ஒரு மனுஷைய கூட அவர் மதிக்க தயாரா இல்லைன்னு எனக்கு எல்லா சம்பவங்களுக்கு அப்புறம் ரொம்ப ஆணித்தரமாவே புரிஞ்சுது. அது என் மனசை ரொம்பவே காயப்படுத்திருச்சு. இனிமேலும் எனக்கு முத்தரசன் மாமாவால் அங்கீகாரம் கிடைக்கும் கிடைக்கும்னு என்ன நானே ஏமாத்திக்க முடியுமே ஒழிய அது கிடைக்காதுன்னு தோணுச்சு. ரொம்ப மனசு வெறுத்து போய் தான் அத்தை கிட்ட நடந்த விஷயத்த சொன்னேன். எனக்கு வாழவே பிடிக்கல. வயிற்றில் இருக்கிற குழந்தைக்காகவாவது வாழ்ந்தாகணும்னு நினச்சா கூட மனசு வரமாட்டேங்குது. என்னோட கடைசி நம்பிக்கையும் காணாமல் போன நிமிஷம் எப்போ தெரியுமா? முத்தரசன் மாமா என்னை காணா பணமாக்கிடுவேன்னு சொன்னப்ப தான். பரவாயில்ல, என்ன அவர் காணா பணமாக ஆக்கிட்டா கூட எனக்கு சந்தோஷம்தான். அவர் கையால் சாகிற அந்த குடுப்பணியாவது எனக்கு கிடைக்கட்டுமே. என்ன முத்தரசன் சார், நீங்க சொல்றது ஒரு மாதிரி இருக்கு, ஸ்வேதா டைரியில வேற மாதிரி எழுதியிருக்காங்க. நீங்க ஸ்வேதாவை கொல்லத்தான் போறீங்கன்னு அவங்களே நம்புற மாதிரி எழுதியிருக்காங்க. என்ன பாப்பா, நீ பார்த்தது உண்மையா? ஆமா, அப்பா ஜீப்ல வந்தத நான் பார்த்தது நிஜம்தான். முத்தரசன் சார், யாரு பேசுறது வேணா கணக்குல எடுக்காம இருக்கலாம்.
ஆனா ஒரு குழந்தை என்னைக்குமே பொய் சொல்லாது. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் உங்களை ஸ்டேஷன்ல வச்சு என்கொயரி பண்றத தவிர எனக்கு வேற வழியே இல்ல. என்ன இன்ஸ்பெக்டர், யார்கிட்ட பேசுறேன் தெரிஞ்சு தான் பேசுறீங்களா? நேத்து தான் ஊரே கூடி அவருக்கு மரியாதை பண்ணிருக்கேன். இந்த ஊர்ல இருக்கிற முக்கியமான ஆள் அவரு ஒரு ஆளு. அப்படி இருக்கும்போது அவரை கூட்டிட்டு போறே சொல்றீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. இங்க பாருங்க, சட்டத்துக்கு முன்னாடி சந்தர்ப்ப சாட்சியங்கள் மட்டும்தான் நிக்கும். ஸ்வேதாவை திடீர்னு காணோம், நேத்து அவரு காணா பணமாக்கிடுவேன் சொன்னதுக்கு தகுந்த ஆதாரங்கள் இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க, அப்படி இருக்கிறப்போ நீங்க இப்படி தகராறு பண்றதுல அர்த்தமே இல்ல. எங்க வேலையை செய்ய விடுங்க சார். வாங்க சார். என்ன ஆமா இன்ஸ்பெக்டர், நான் தான் ஸ்வேதாவை கொன்னேன். ஆமா சார், நான் தான் ஸ்வேதாவை கொன்னேன். நான் தான் ஸ்வேதாவை கொன்னேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் சும்மா நிறுத்துங்க. இத பாருங்க, என்ன கூட்டிட்டு போங்க, என்ன கூட்டிட்டு போங்கன்னு ஆள் ஆளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. எதுக்கு இந்த சென்டிமென்ட் ட்ராமா? இது வெறும் என்கொயரி தான். ஏதோ மொத்தமா அவரே குற்றஞ்சாட்டி கைது பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி சொல்றீங்க. நியாயமா அவர் விஷயத்துல என்ன பண்ணணுமோ அதைத்தான் நான் பண்றேன். நீங்க வாங்க சார். அவர் போறார அத்த, நீங்க தானே அந்த போலீஸ வர சொன்னீங்க. முத்துமாமாவை கூட்டிட்டு போறாங்க அத்த. பார்த்துட்டு நிக்கிறீங்க வேணான்னு சொல்லுங்க அத்த. அத்த சொல்லுங்க அத்த, பேசாம இருந்தா என்ன அத்த அர்த்தம்? உங்க புள்ள அத்த அவரு. ஏன் புள்ளதான்? ஆனா ஸ்வேதா விஷயத்துல இந்த அளவுக்கு ஒருதலை பட்சமா நடந்துப்பானே நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பவே என் மனசு விட்டு போச்சு. ஏன் முத்தரசுக்கு இப்படி புத்தி மாறி போச்சுன்னு தெரியல. உன்னை பார்த்தா அந்த தாங்கு தாங்குறா? இதெல்லாம் உன்னாலதான். நீ முந்தானையில அவனை முழுசா முடிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறல்ல, அதான் இத்தனைக்கும் காரணம். நீ ஒதுங்கி நின்னு ஸ்வேதாவுக்கு வழி விட்டுருந்தனா இந்த அளவுக்கு நடந்திருக்குமா சொல்லு? உன் மனச தொட்டு சொல்லிடு. முத்தரசனுக்கு நீ ஏத்த ஜோடியா? அம்மா இதெல்லாம் பேசுறதுக்கு நேரமாமா, அண்ணனை கூட்டிட்டு போயிருக்கா? வாங்கம்மா நிறுத்தலாம். குழந்தைங்க ராசியே இல்லாதவங்க. என் ராசி தான் பாடப்படுத்தி எடுக்குது. இதெல்லாம் நான் செஞ்ச பாவம் மாமா. பேசிட்டு இருக்காத. ஸ்வேதா எங்கப்பா? அதுக்கு பதில் சொல்லிட்டு போ. யாருக்கும் தெரியாம கொன்னு குழி தோண்டி புதைச்சிட்டியா? ஐயோ, எங்க புதைச்சேன்னு அது சொல்லு. வாங்க சார்.